சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட் இப்போ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எப்போ எல்லாமே சரி, இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது எல்லாமே இந்த வீடியோவில் பேசலாம். மனசில் ஐயோ பாட்டு ரிலீஸே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குற நிலைமை லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சரி கம்மி, ஒரு மாதத்திற்கும் கம்மியான நாட்களே இருக்குது. ஸோ 10ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடில் இருந்துகிட்ருக்காங்க. நான் கூட வந்து ஃபங்க்ஷன் வந்து அடுத்த வாரம் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வாரம் 20ஆம் தேதியே வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நினைக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாருமே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்கங்கிறதான் நிச்சயம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்வீட்டில். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், நம்ம ஃபஹத் ஃபாசில், ராணா இருக்காங்க, மஞ்சு வாரியர் இருக்காங்க. ஸோ படத்தை நடிக்கிற எல்லா நடிகைகளும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சரி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்கங்கிறது நமக்கு இதுலேருந்து க்ளீனாக தெரியுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச்சாக கோலிவுட்டில் இருக்கும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அப்பப்போ ஒரு சவுண்டு வருது, சாரி. ஸோ பக்கத்தில் வந்து ஏதோ எக்ஸிபிஷன் நடக்குது, அதனால் இந்த சவுண்டு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நேரு ஸ்டேடியமில் வந்து நடக்குது 20ஆம் தேதி 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த ட்வீட்லேயே. ஸோ நேரு ஸ்டேடியம் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்காங்க, 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்பவும் போல் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நம்ம சேனல்லேருந்து ஃபுல் அப்டேட் அங்கே என்ன நடக்குதுங்கிறது நம்ம வந்து தெளி தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சன் பிக்சர்ஸ் கூட கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால சன் பிக்சர்ஸ் தான் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம சேனல்ல இருந்து அதற்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோல நிறைய நாய்ஸ் இருக்கு, வேற வழி இல்லை. ஸோ வெளியே இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா மனசிலாய பாட்டுடைய அந்த ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அனிருத் அவர்கள் கொடுப்பாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாட்டு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட 2வது சிங்கிளுமே சரி ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நாளைக்கும் நாளைக்கும் இந்த பாட்டோடைய சிங்கிள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.